ஹலோ, வெல்கம் டு அனுஸ் கிச்சன். சமையல் ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிச்சு போட்ட சிக்கன் பன்னீர். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்துடலாம் வாங்க. முட்டை, நாலு வெங்காயம், ரெண்டு பொடிஸ் பொடிஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறது, கொத்தமல்லி கொஞ்சம், பச்சை மிளகாய், மஞ்சள்தூள் ஹாஃப் ஸ்பூன், சால்ட் ஹாஃப் ஸ்பூன், சில்லி ஃப்ளேக் ஹாஃப் ஸ்பூன். சிக்கனை வந்து உப்பு போட்டு மஞ்சள்தூள் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து முட்டை, நாலு முட்டை நம்ம உடச்சி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது. ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஈஸியான ரெசிபி வந்து. ஸோ இப்போ இந்த முட்டையை வந்து நாலு நல்லா பீட் பண்ணிக்கலாம் இப்போது. நல்லா பீட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான இதில் என்னென்ன சேர்க்க போகிறோன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு அதில் கொஞ்சம் இந்த முட்டைக்கு தேவையான உப்பு, உப்பு ஹாஃப் ஸ்பூன், உப்பு, அப்புறம் மஞ்சள்தூள் கால் டேபிள் ஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஹாஃப் ஸ்பூன், ஆனியன் ரெண்டு ஆனியன் குட்டி சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஒன்று குட்டி குட்டியாக கட் பண்ணது, கோரியாண்டர் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ. இந்த பன்னீரத்தில் நம்ம வந்து ஸ்டஃப் பண்ண போகிறோம். இப்போது ஒரு பன்னீர சட்டியில் ப்ரஷ் எடுத்து ஃபுல்லாக ஈவனாக கொஞ்சம் லைட்டாக ஆயில் தட்டு நல்லா அந்த ப்ரஷ்ஷை வச்சு இப்போ பாருங்கள் நல்லா தடவிக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக ஒரு ஒரு இதுலேயும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த எக் பேட்டரை வந்து இதில் நம்ம பாதி முழுகிற அளவுக்கு நம்ம இப்போது சேர்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துட்டு அதில் ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, பாதி அளவுக்கு நம்ம ஊற்றினா போதும். இப்போ பாருங்கள் அதை ஊற்றுறேன் பாருங்கள், ஏன்னா நம்ம ஸ்டஃப் பண்ணுறதுனால பாதி அளவுக்கு ஊற்றினா போதும். இப்போது இந்த ஸ்டஃபிங் வந்து இன்றைக்கி நான் வந்து சிக்கன் எடுத்திருக்கேன், நாட்டுக்கோழி எடுத்திருக்கேன் வந்து சிக்கன் வந்து நாட்டுக்கோழி. இப்போது நம்ம அதில் ப்ரான்ஸ் வைக்கலாம், மட்டன் வைக்கலாம், நம்ம என்ன ஸ்டஃபிங் வேணால் இதில் வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம. ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், உப்பு போட்டு மஞ்சள்தூள் கொஞ்சமாக சில்லி பவுடர் போட்டு சிக்கனை வேக வச்சு இப்படி பிச்சு போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு வச்சுருக்கேன் நான். ஸோ இதை தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வந்து இதோ உள்ளே வைக்கிறேன் இப்போது. இது நான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வந்து யூஸ்வலாக நம்ம சாப்பிட்ற எக் ஆம்லெட்டுக்கு, எக் பொரியல், எக் பொடி மாஸ், எக் புர்ஜி இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும், குட்டீஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும் வந்து. ஸோ இப்போ நான் வந்து மீதி உள்ள இதை கொஞ்சமாக எக் பேட்டர் போட்டு கவர் பண்ணிடலாம் இப்போது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிச்சு பாருங்கள் இப்போது. இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். லைட்டாக ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ 5 மினிட்ஸ் கழித்து இப்போ நம்ம இது வந்து ஒரு பணியாரம் ஸ்டிக்கில் வச்சோ இல்லை ஃபோக் ஸ்பூன் வச்சோ இப்படி நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதை நம்ம வந்து லஞ்சுக்கும் சாப்பிடலாம், இல்லை ஒரு ஈவினிங் ஸ்நாக்காகவும் சாப்பிடலாம், இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கூட நம்ம சாப்பிடலாம். ரெண்டு பிரெட் வச்சு சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் வந்து. அவ்வளோதான், இப்போ இது நம்மளுக்கு முடிஞ்சிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் கழித்து ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டுட்டு இப்போ நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதான், இப்போ நம்மளுக்கு சுவையான பிச்சு போட்ட சிக்கன் பணியாரம் ரெடி. இது நம்ம டொமேட்டோ கெட்சப்போ இல்லை டேம்பரன் சாஸ் வச்சு கூட சாப்பிடலாம். இப்போ பாருங்கள் நான் பிச்சு காட்டுறேன் உள்ளே பாருங்கள், அந்த சிக்கன் ஸ்டஃபிங் வெள்ளை எக் கோட்டிங் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டு, ஒரு சூப்பரான ஸ்டார்டர் இது. கண்டிப்பாக எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சிக்கன் பண்ணியாரத்தை என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.